வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா வரும் 4ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த விழா கந்த சஷ்டி திருவிழா நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீன்வளம் மற்றும் கால்நடை துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், கோவில் இணை ஆட்சியர் குமார் துரை, மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் வழக்கறிஞர் செல்வகுமார், திமுக செயற்குழு உறுப்பினர் பில்லா ஜெகன், ஒன்றிய குழு உறுப்பினர் ஆஸ்கார் மற்றும் விடுதி உரிமையாளர்கள், சங்க பிரதிநிதிகள் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என தெரிவித்தார். மேலும் தினமும் 10,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் மற்றும் முன்பதிவு அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சூரசம்ஹார திருக்கல்யாணம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் யூடியூப் மற்றும் தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய கந்த சஷ்டி விழாவை கொண்டாடுவது சம்பந்தமாக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் என்னென்ன வகையில் பக்தர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது, எப்படியெல்லாம் என்ன நாட்களில் அவர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற வகையில் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் கந்த சஷ்டி திருவிழா அங்கே நடைபெறுகிறது. அந்த கந்த சஷ்டி திருவிழாவில் இன்றைக்கு குறிப்பாக 6ஆவது நாள் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம், அதற்கு பக்தர்கள் வந்து கலந்து கொள்வதற்காக கலந்து கொள்ள முடியாத ஒரு அனுமதி இல்லை. அதுபோல் திருக்கல்யாணம் 7ஆம் நாள் திருக்கல்யாணம், அதிலும் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தொடர்ந்து சஷ்டி விரதம் இருக்க யாருக்கும் அனுமதி கிடையாது, விடுதியில் தங்கியிருந்து கோவில் வளாகத்தில் அமர்ந்து சஷ்டி விரதம் இருக்க அனுமதி கிடையாது என தெரிவித்தார். மேலும் கோவில் வளாகத்தில் 3 இடங்களில் தேர்வு செய்யப்பட்டு கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்றார். யாரும் தடுப்பூசி போட கட்டாயப்படுத்த மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பேரூராட்சி மூலம் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்த ஆட்சியர், தனிநபர் சார்பாக அன்னதானம் வழங்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது என்றார். மேலும் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். திருவிழா, அதாவது இந்த சார் அமைச்சர் சொன்ன மாதிரி 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி சூரசம்ஹாரம் திருக்கல்யாணத்தன்னைக்கு முழுமையாக பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. மற்ற நாட்களில் ரெகுலராக வந்த சாமி தரிசனம் அதெல்லாம் வந்து நம்ம நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படி நம்ம விடுவோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதை நம்ம செப்பரேட்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து வந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி பொதுமக்களுக்கு வந்து பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது, ஆனால் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக ஆன்லைன்லேயும் யூடியூப்லேயும் தொலைக்காட்சியையும் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆகம விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். போன வருஷம் பண்ணுறது அதே மாதிரி நடக்கும். மற்ற நாட்களில் வந்து பக்தர்கள் அனுமதி வந்து இப்போ கண்ட்ரோல்டு மேனரில் HRNC டிபார்ட்மெண்ட் வந்து விடுவாங்க. அப்படி வரும்போதும் அங்கே வந்து மருத்துவ முகாம்கள், அதே மாதிரி குடி தண்ணீருக்கு வந்து செய்ய வேண்டிய வசதிகள் அனைத்தும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சுகாதாரத்தை கடைபிடிக்கிற மாதிரி டவுன் பஞ்சாயத்தும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பக்தர்கள் இந்த சிரமம் இல்லாமல் வந்து செல்வதற்கு உண்டான வசதிகளும் ஏற்பட்டு மற்ற அனுமதிக்கப்பட்ட நாளில் வந்து கோயிலுக்கு உள்ளார வந்து உட்காந்துருக்க கூடாது. இந்த விரதம்னு எல்லாரும் உட்காந்துருவாங்க, அது மாதிரி அனுமதி கிடையாது. சாமி கும்பிட்டு வெளியே போயிருக்காங்க. மொத்தம் போலீஸ் 1500 பேர் நாங்கள் டிப்ளாய் பண்ணுவோம். உள்ளூர் தான்.
அதேமாரி தனியார் அன்னதானமும் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அனைத்து நாட்களிலும் நாலாம் தேதியில இருந்து 15 ஆம் தேதி வரைக்கும் திருவிழாக்கள் தனியார் அன்னதானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது அதை யாரும் செய்ய வேண்டாம் அதே போல லாட்ஜில் தங்குறதும் பேக்கேஜ்டு முறையில் வந்து அஞ்சு நாள் தங்குறது ஆறு நாள் தங்குறது செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் அறிவித்திருக்கோம் அதையும் காவல்துறை வந்து கண்காணிக்கும் அதாவது அதை வந்து ஆன்லைனில் நம்ம வந்து ஹச்ஆர்என்சி டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க நேரடியாக வரவங்களுக்கும் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க அது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேஸில் வந்து டோக்கன் இஷ்யூ செய்யப்படும் வழக்கம் போல தரிசனம் வந்து அவங்க வெயிட்டிங் ஹாலு நிறைய மேம்படுத்தியிருக்காங்க அதன் மூலமாகவும் தரிசனம் வந்து செய்யணும் கொரோனா சான்றிதழ் அவங்க கொரோனா தடுப்பூசி போ நல்ல கேள்வி கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ண அறிவுறுத்தியிருக்கோம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து மூணு இடத்துல கேம்ப் போடுவாங்க அதாவது காவடி மண்டபம் பக்கத்தில் நாளிக்கிணறு பக்கத்தில் அதேமாதிரி கோயில் உள்ளேயும் கேம்ப் போடுறாங்க ஸோ இந்த கேம்ப்பு வந்து ஜென்ரலாக வந்து வெல்பீயிங் அதாவது யாராச்சும் வந்து மயக்கம் போட்டு அவங்கள பார்க்கறது கூட பார்க்கறது மட்டுமல்லாமல் கொரோனா தடுப்பூசி முகாமும் அங்கு நடைபெறும் வருகின்ற பக்தர்கள் அனைவரும் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்களா அப்படின்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுவோம் அவங்களை யாரும் நிர்பந்திக்க போகிறதில்ல ஆனால் வந்து அங்கே தடுப்பூசி போடுற ஃபெசிலிட்டியும் இருக்குது யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஆன்லைன் கனெக்ஷனோட அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வெரிஃபை பண்ணுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்